அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு வந்து நல்பமராதி தைலம் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை நான் எப்படி என்னோடய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. நான் இன்றைக்கி வந்து எந்த மேக்கப்புமே போடலை, ஓகே, லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன், ஃபேஸில் எந்த மேக்கப்புமே போடலை. ஸோ செகண்ட் பேபி பர்த்துக்கு அப்புறம் என்னோடய ஸ்கின் பயங்கர டேமேஜ் ஆச்சு. என்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை, பட் என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது. என்னோடய பாப்பா வந்து அப்படி கொஞ்சுவா, ஸோ அந்த வீடியோ இருக்குது, அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ டேமேஜாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து இயற்கையான முறையில் நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன். நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் பர்சன். ஸ்கின் கேர் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது தான் உங்களோட ஸ்கின்ல வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஸ்கின்னோட டிரான்ஸ்ஃபார்மேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் யூஸ் பண்ணது வந்து நல்பமராதி தைலம் தான். நல்பமராதி தைலம் வந்து இது நானே வீட்டில் பண்ணினது. ஸோ செம்ம சூப்பரான ரிசல்ட் வந்து எனக்கு கொடுத்துச்சு இந்த நல்பமராதி தைலம். இதில் வந்து நான் முக்கியமான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நல்பமராதி தைலம் வந்து மஞ்சளில் பண்ணுறதுனால உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கர எல்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேஸ்டான கிளாத் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் அதை வந்து ஸ்கின் கேரில் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் அப்போ தான் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் அசிங்கமாக ஆகாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நைட்டும் யூஸ் பண்ணலாம், டே டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறேன், டே டைமில் எப்படி யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எப்படி ஹேண்ட்ஸுக்கு லெக்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு என்னோடய ஸ்கின் வந்து டேமேஜாக இருக்குதுன்னு பாருங்கள். என்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே வச்சா கூட இதை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தம்ப்னெயில் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து இந்த அளவுக்கு டேமேஜ் தான் இருந்துச்சு. கன்னத்தில் பார்த்திங்கன்னா பழுத்து ஒரு பருவு இருக்கும். கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டார்க்காக இருக்கும். ஸோ நிறைய ஹோம்மேடு ட்ரீட்மெண்ட் தான் நான் பண்ணேன். ஸோ அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரீ பிரைடல் ஸ்கின் கேரில் கண்டிப்பாக நீங்கள் நல்பமராதி தைலம் சேர்த்துக்கோங்க. வெறும் நல்பமராதி தைலம் இல்லாமல் இதோட நீங்கள் குங்குமாதி தைலமும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ஃபேர் ஆகுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து என்னோட ஒரிஜினல் கலர். பட் உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜாக இருந்ததுன்னா உங்களோட ஸ்கின் டோன் நிறைய சேஞ்ச் ஆகி நீங்கள் டார்க் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களோட ஒரிஜினல் கலரை வந்து கொண்டு வரும் இந்த நல்பமராதி தைலம். நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவேனானா இல்லை, நான் வந்து ஒரு வீக்லி 3 days யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சில பேருக்கு எப்படி ஓவர் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்காதோ அதே மாதிரி எனக்கு வந்து ஓவராக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. எனக்கு பயங்கர ட்ரை ஸ்கின். ஸோ இன்னும் என்னோடய ஸ்கின்னை பயங்கரமாக ட்ரை ஆகும். ஸோ நான் நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் எப்படி என்னோடய ஸ்கின்னுக்கு நல்பமராதி தைலம் யூஸ் பண்ணினேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். யாரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். சில நேரம் வந்து குழந்தைங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் பேபிக்கு கூட நீங்கள் வந்து இந்த நல்பமராதி தைலம் வந்து யூஸ் பண்ணலாம். இயற்கையாகவே இது வந்து நல்ல ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். உங்களோட ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஹேர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூஸாக நல்பமராதி தைலம் யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக அந்த ஹேர்லாம் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ கைக்கு காலுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து லோஷன் யூஸ் பண்ணுவீங்கள்ல, ஸோ ஹேண்ட் க்ரீம் பாடி லோஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோட நீங்கள் வந்து 2 or 3 drops நல்பமராதி தைலம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை நல்ல ஹேண்டில் தேய்ச்சிட்டு நீங்கள் கை காலெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேன் வந்து சூப்பராக ரிமூவ் ஆகும். அதை வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்ப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நான் வந்து என்னோடய மெத்தடில் நல்பமராதி தைலம் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடையில் வாங்குவோம் நம்ம நல்பமராதி தைலம், ஆனால் அதில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உண்மையாகவே அதில் சேர்த்துருக்காங்க, என்ன ப்ராசஸ் எதுவுமே தெரியாது. பட் நான் வந்து வீட்டில் என்னென்ன இருக்குதோ அதை வச்சு தான் நல்பமராதி தைலம் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் எப்படி பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் எப்படி பண்ணினேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கலாம். ஸோ என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் நல்பமராதி தைலம் வந்து காமா ஆயுர்வேதாவோட நல்பமராதி தைலம். காசு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் வந்து கைக்கு காலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுனால நானே ட்ரை
ட்ரை பண்ணேன், அது எனக்கு 100%க்கு 200% ஒர்க் ஆச்சு. ஸோ நான் வந்து இது வந்து என்னோட செகண்ட் பேட்ச், இது வந்து என்னோட செகண்ட் பேட்ச். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன மாதிரி யாருக்காச்சும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பிரைடல் ப்ரீ பிரைடல் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக நீங்கள் நல்பமரத்தை தைலம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு மேக்கப் எதுவுமே நான் போடலை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஈவனாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்கும், இங்கே ஒரு கலர் அங்கே ஒரு கலர் அப்படிலாம் இருக்காது. அப்புறம் இந்த வாய் சுற்றி உள்ள இந்த பிளாக்காக இருக்கிறது அதெல்லாம் கூட உங்களுக்கு அழகாக ரிமூவ் ஆகும். நீங்கள் நல்பமரத்தை தைலம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை அண்டர் ஐ க்ரீமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்பமரத்தை தைலம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் வந்து ராணிக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பியூட்டி சீக்ரெட் வந்து இந்த குங்குமாதி தைலமும் இந்த நல்பமரதி தைலமும் தான். ஸோ நல்பமர தைலத்தை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஒரு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நீங்கள் வந்து உங்களோட கலரை மீட்டு கொண்டு வரணும், நல்ல கம்ப்ளீட்டாக டேன்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நல்பமர தைலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஃபேஸில் வந்து என்ன போட்டேன், காம ஆயுர்வேதா க்ரீம் மட்டும் போட்டிருந்தேன் அன்னைக்கு, கொஞ்சமாக காஜல் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து காமா ஆயுர்வேதாவோட ஆன்டி அக்னே கிளென்சிங் ஃபோம் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்கும். இதை நான் எப்படி வருதுன்னு காமிக்கணும் பாருங்க. இந்த மாதிரி 2 pumps போதும், 2 pumpsே போதுமானது. ஸோ நல்லா ஃபேஸ்க்கு மசாஜ் கொடுக்கணும். நீங்கள் வந்து எப்போ குளித்தாலும் எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் இந்த ஓக்கை வந்து லைட்டாக இந்த மாதிரி சொரிஞ்சி தேய்ச்சிட்டு தேய்ங்க. எனக்கு இது பழக்கமாகிட்டு இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அந்த மாதிரி எதுவும் எனக்கு இது வரைக்கும் ஆனதில்லை. ஸோ இந்த இடம் சைடில் இந்த இடம் அந்த ஓக்கு ரொம்ப இப்படி இல்லை, லைட்டாக ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் மாதிரி. காது மறந்துடாதீங்க. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து லாஸ்ட்டு பிங்க் ஃப்ரைடே சேலில் வாங்கினேன், இன்னும் நான் வச்சுருக்கேன். எப்போதும் யூஸ் பண்ண மாட்டேன், இப்போ மாதம் யூஸ் பண்ணுவேன். ஸோ கழுத்தை மறக்கக்கூடாது. ஸோ வாஷ் பண்ணலாம் நீங்கள் எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் கண்ணுக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி வாஷ் பண்ணுங்கள். அப்போ கண்ணு உள்ள டஸ்ட்லாம் போகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். இது வந்து குளிக்கும்போதும் இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. எப்போ குளித்தாலுமே கண்ணுக்குள்ளே லைட்டாக அப்படி தண்ணி போகணும். அப்போ கண்ணுக்குள்ளே உள்ள டஸ்ட்லாம் போயிடும். இப்போ நான் ஃபேஸ் வந்து தொடச்சிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும், ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். எப்போதுமே கிச்சனில் இருக்கும். ஒரு வீக்லி ஒன்ஸு, 2 weeks ஒன்ஸு அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஃபேஸ் வாஷ். எப்போது யூஸ் பண்ண மாட்டேன். தொடச்சிட்டு வரேன். ஃபேஸ் துடைக்கிறதுக்கு நான் காட்டன் ஷாப்பில் யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில்
கிராமம்ல. ஸோ காட்டன் டப்பிள் வந்து இருக்க யூஸ் பண்ணிடுவாங்க, ஃபேஸ்க்குன்னு வச்சுக்க முடியாது, எடுத்துகிட்டு வயலுக்கு போயிடுவாங்க. அவங்க பெரியவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபேஸ்க்குன்னு தனியாக உங்களுக்கு காட்டன் ஷால் வெளரி போயிலாம் இருக்கும்ல, ஸோ அதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நான் தேர்ட் டே யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் நல்பமரத்து தைலம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வந்து நானே பண்ணினது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும் மேலே ஆயில் மாதிரி. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கீழே வந்து எல்லாமே செடிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ அது அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு வச்சோன்னா அது அதே அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ நான் நல்லா கை வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இந்த மாதிரி இவ்வளோதான் நான் எடுக்கிறேன். ஸோ நல்பமராதி தைலம் யூஸ் பண்ணும்போது நல்ல டார்க்கான கிளாத்தாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு மாதிரி எல்லோ கலர் வந்து படியும். வீக்லி நீங்கள் 3 times யூஸ் பண்ணால் போதும். டெய்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து சம்டைம்ஸ் வந்து நான் நைட்டு போட்டுட்டு தூங்கிடுவேன். சம்டைம்ஸ் வந்து காலையில் எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்பமரத்து தைலம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்கும்போது நான் என்ன பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேனோ அதே பாடி வாஷை போட்டுட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். எப்போதுமே நான் மார்னிங் குளிக்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ண ஒர்க் பண்ணுறதுனால நான் என்ன பாடி வாஷ் யூஸ் பண்ணுறனோ எந்த ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுறனோ அதே நான் ஃபேஸ்க்கும் போட்டுருவேன். ஃபேஸ்க்குன்னு தனியாக எந்த ஃபேஸ் வாஷும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கின்ல மசாஜ் பண்ணணும். நல்பமாதிரி தைலம் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல டேன் ரிமூவ் ஆகும், உள்ளேருந்து ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த க்யூபிட் போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு க்ளோ இருக்குல்ல. ஸோ அந்த க்ளோ வந்து உங்களுக்கு நல்பமரத் தைலம் கண்டினியூஸாக யூஸ் பண்ண தெரியும். நீங்கள் நல்பமரத் தைலம் டெய்லி அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள், ஒரு 2 days வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நல்பமரத் தைலம் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நல்ல மஞ்சள் இருக்குது. மஞ்சள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் கம்மியாகும். இந்த இங்கெல்லாம் நிறைய பேருக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து கையே இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து கையில் கலராக முடி இருக்காது. எனக்கு ஜீன்லேயே எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு தூக்கணும், நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓ என்ன மீ, என்ன மீ, பாப்பாவை பார்க்கணுமோ? ஸோ நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ஹேர் க்ரோத்தெல்லாம் போகும். இப்போ நம்ம நிறைய சீரம்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபேஸ் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னும் நிறையா ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகும் ஃபேஸில். ஸோ அந்த ஹேர்ஸ்லாம் வளர்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த நல்பமரத்து தைலம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஹேர்லாம் வந்து அந்த அளவுக்கு வளராது. ஸோ அப்படியே அந்த ஹேர்லாம் அப்படியே அமுங்கி போயிடும். ஸோ நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லிஃப்டிங் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து இந்த மாதிரி சேக் ஆகாது. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஸ்மைலிங் லைன்ஸ் வந்து இருக்காது பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு காரணம் இந்த மசாஜ் தான். என்ன பட்டுக்குட்டி, என்னமோ, வரண்டா வரண்டா. இந்த மாதிரி அப்படி செய்யணுமோ? நீ செய், இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இப்படி 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 நாக்க நீட்டு பாப்பா, நாக்க நீட்டு, நாக்க நீட்டு பாப்பா, நாக்க நீட்டேன், ஆ நீட்டு, வெளியே நீட்டு, ஆ. ஸோ இங்கிருந்து இப்படி இப்படி மசாஜ் பண்ணணும்.
நீங்கள் கழுத்துக்கும் மறக்கக்கூடாது. ஸோ எனக்கு பாப்பா வச்சுட்டு செய்ய முடியல. நீங்கள் கழுத்துக்கு திறந்து பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்கின் இருக்குங்க, அது கூட உங்களுக்கு நிறைய கம்மி ஆகும். மீனா ஆயிலா அம்மா எடுத்துட்டா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேன் வந்து இருக்கவே இருக்காது, உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும், ரொம்ப நல்லது. நல்ல ஒரு கிருமி நாசினி, தேவையில்லாத பரு வராது, தேவையில்லாத எந்த இதுவுமே ஃபேஸில் வராது. ஒரே ஒரு விஷயம், ஆயில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஃபேஸில் வைக்கக்கூடாது. இப்போ நான் நைட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா நான் நாளை காலையில் எந்திரிச்ச உடனே நான் வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணாமல் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் குளிக்கிற வரைக்கும் அப்படி வைக்கக்கூடாது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். இந்த மாதிரியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு சீரம் மாதிரி யூஸ் பண்ணுவேன். சில பேர் ஒரு மணி நேரம் கழிச்சும் இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவினிங் வந்து வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஃபேஸ் வாஷ் எனக்கு கீழே இறங்கணுமா அம்மாவா அண்ணா இருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 hour போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் தூங்கும்போது வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சீரம் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் வாசனை சமாளிக்குது. என்ன பேபி என்னம்மா? பாப்பாவுக்கு செய்யணுமோ? நீ உனக்கு செய்ய, அம்மா எனக்கு செய்வேன். வாய்ஸ் வரல. டைம் வந்து 5 o'clock இருக்கும், மார்னிங் 5 o'clock. ஸோ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த நல்பமரதி தைலம் போடுறதுனால செம்ம ஒரு கிளியராக இருக்கும் ஃபேஸு. ஒரு நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சாரி தூங்கு மூஞ்சி கம்மிக்கிறதுக்கு எப்போதுமே இங்கே 5 o'clock எந்திரிச்சிடணும். கிராமன்றதுனால வேறு வழி இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஃபேஸ் காமிக்கிறேன். யூ கேன் சீ த க்ளோ. ஓகே, ஸோ ஹியர் 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 அண்ட் ஆல் யூ கேன் சீ த க்ளோ. இட் வில் கிவ் அ இன்ஸ்டன்ட் க்ளோ. அது வந்து ஒரு உள்ளேருந்து ஒரு க்ளோ கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு வெளிப்படையே தெரியாது. ஸோ நம்ம வந்து நிறைய செலவு பண்ணி தான் இந்த மாதிரி ஃபேஸை அழகாக்கணும்ட்டு இல்லை. இந்த இது பாருங்கள், இந்த 4 இடமும் அப்படி அப்படி தக்காளி பழம் மாதிரி இல்லை, அந்த ஒரு பிரைட் கொடுப்பாங்க எப்போ பாரு. ஓகே, ஸோ அதுதான் இந்த நல்பமர் அதி தைலம். 2 days யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நான் இடையில தான் யூஸ் பண்ணுவேன், கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறதில்ல. வீக்லி டெய்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தட், நைட் யூஸ் பண்ணுறது ஒரு மெத்தட், இன்னொரு மெத்தட் இருக்குது, அது இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த டைமில் வந்து நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்பமரதி தைலம் வந்து தேய்ச்சிருக்கேன். இப்போ டைம் வந்து ஒரு 9 o'clock. ஸோ நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்பமரதி தைலம் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் போகும்போது நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே போகலாம். ஈவினிங் வந்து கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்பமரதி தைலம் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1 hour இல்லைனா 2 hour அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சோப் போட்டு தான் வாஷ் பண்ண போகிறேன். நான் வந்து இன்றைக்கி டவ் சோப் போட போகிறேன், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷம் கழித்து இந்த டவ் சோப் வாங்குகிறேன். இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஸோ மேரேஜுக்கு முன்னாடி வந்து நான் டவ் சோப் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்கேன்.
மேரேஜ்க்கு அப்புறம் டவ் சோப் யூஸ் பண்ணும்போது ஒரு ரிலேஷன் வந்து கேட்டாங்க, ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமும் டவ் சோப்பு தான் யூஸ் பண்ணணுமா, எல்லாரும் யூஸ் பண்ணுற சோப்பை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. யாரடி நீ மோகினி படத்தில் வந்து தனுஷ் வந்து சொல்வார், மை மணி மை ஜட்டி, மை மணி மை ஜட்டின்னு அவர் சம்பாதிச்சு வாங்கினது. அதே மாதிரி மை மணி மை டவ் சோப். நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் பேச. நீங்கள் வந்து எந்த சோப்புனாலும் யூஸ் பண்ணுங்கள், சின்ன குழந்தையிலருந்தே பழக்குங்க. நான் வந்து ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன், மோஸ்ட்லி ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன் எல்லாமே. ஸோ அப்பா வந்து மந்த்லி வேறு வேறு சோப் தான் வாங்கிட்டு வருவார். கேட்டால் அவர் இந்த பதில் தான் சொல்லுவார், எல்லா சோப்பும் யூஸ் பண்ணணும், அப்போ தான் ஃப்யூச்சரில் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரே சோப்பு யூஸ் பண்ணால் திடீர்னுட்டு வேறு வழி இல்லாமல் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்க்கு, சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு பழக்குங்க. ஒரே பொருள் ஒரே இந்த மாதிரி அந்த ஸ்கின்னை பழக்காமல் வெரைட்டியான சோப்ஸு அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி பழக்குங்க. வாஷ் பண்ணிடுறேன். நான் ஒரு வாட்டி தான் சோப் போடுவேன், வயாமல் சோப் போட மாட்டேன். இப்போ கொஞ்சம் இருக்கு, நான் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிக்கிறேன். மஃப்டியில் வந்துட்டு போகிறேன் சட்டை போடாம. நல்ல தூக்கம் வந்தது, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ என்ன ஃபேஸ் வாஷ் என்ன யூஸ் பண்ணாலும் நல்லா வாஷ் பண்ணுங்க, அந்த சோப் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்பமராத்தி தைலம் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும், அது உங்களுக்கு யூஸ் பண்ண தான் தெரியும். பயங்கர சூப்பராக இருக்கும், ஒரு டக்குன்னு ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இயற்கையான பொருள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த க்ளோ வந்து அப்படியே நிரந்தரமாக இருக்கும், கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா. நான் வந்து வீக்லி ஒரு 3 டேஸ் அப்படி யூஸ் பண்ணுவேன். தொடச்சு வரேன், நான் ஃபேஸ் வந்து நல்லா வைப் பண்ணிட்டேன். ஸோ காம ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர். நான் கை வச்சு எதுவும் பண்ணுறதில்ல, சொல்லிட்டு போனேன் ரோஸ் அங்கே போனால் சொல்லிட்டு போகணும், சட்டப்படமாக சுற்றிட்டுருக்கேன். ஸோ ரோஸ் வாட்டர் நல்ல தான். அப்புறம் காமா ஆயுர்வேதாவோட நைட் கிரீம், இது கூட ஒரு சூப்பரான நைட் கிரீம். இது வந்து வாங்கி 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்கி 1 இயர் இருக்கும். ஸோ 1 இயராக வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ எடுத்தால் போதும், நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை.
ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் அப்படி நிறைய அப்புவாங்க, அப்படிதான் அள்ளி அப்பக்கூடாது. இந்த ஸ்கின் போர்ஸ் வந்து குட்டியாக தான் இருக்கும். இப்போ இப்போ ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இவ்வளோதான் இருக்குன்னா அவ்வளோதான் போடணும், இவ்வளோ வச்சா அந்த அது உள்ளே போகுமானா போகாது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ நல்பமரதி தைலம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து குயின் சீக்ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் ராணிகள்லாம் அவங்களோட உடம்பை மின்னுமினுப்பாக வைக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணது. ஸோ அந்த ஃபார்மில் தான் இப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் குங்குமாதி தைலம் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, நான் வந்து ஒரு ஈஸியஸ்டான மெத்தடில் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் சூப்பரான ரிசல்ட்டு தான் கொடுக்கும். அது கூட நான் உங்களுக்கு அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். நான் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. அதோடு நான் வந்து என்னோட பாடி லோஷன், இது வந்து தம்ல இருந்து பெரி சர்பத். ஸோ ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கைக்கும் காலுக்கும் தேய்ச்சிடணும். அப்படியே மஞ்சள் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பாடி லோஷன் யூஸ் பண்ணாலும் ஓகே. இது கூட நீங்கள் வீக்லி 3 times 4 times அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல டேன் ரிமூவ் ஆகும் உங்களோட ஸ்கின்லேருந்து. நீங்கள் கண்ணாலே பார்ப்பீங்க, அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச், ஒரு க்ளோ கொடுக்கும். அப்படி கையெல்லாம் நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்கும். ஹேர்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக வளராது. ஸோ கண்டிப்பாக காலுக்கும் தேய்ங்க, ஏன்னா காலும் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ காலுக்கும் தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து நல்பமரதி தைலம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஃபேஸ் வந்து காமிக்கிறேன், எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, கிளாஸ் ஸ்கின்னாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பிம்பிள்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கிளியர் ஸ்கின் தான் இருக்குது எனக்கு. ஸோ இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, தலையில் வந்து நல்பமரதி தைலம் வந்து நேற்று நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நான் வந்து பண்ண எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.